பட் அட் த சேம் டைம் தோனி பிளேயிங் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா இ வின்ஸ் ஃபார் இஸ் டீம் அண்ட் ஹிம்செல் டே பை டே கேமை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை நல்லா புரிஞ்சு அதுக்கு தேவையான எஃபோர்ட்ஸ் போடுற ஒரு பர்சனாலிட்டி பட் மேட்ச் வின் பண்ணாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஆனஸ்டா இருப்பார் லைக் ஓல்ட் ஸ்டேடியம் கை தட்டி தோனி தோனின்னு கிளாப்பிங் அண்ட் சியரிங் பண்ணாலும் இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி கேலி செய்தாலும் சரி இ நெவர் கிவ் ஃபாக் டு அதர்ஸ் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு எம் ஃபை சி சேனல் மிஷன் ஃபை கிரியேஷன்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக நம்ம கேள்விப்படுறது என்னன்னா நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அண்ட் ஒன் பர்சன்ட் பீப்புள் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதாவது பில்லினியர்ஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன்வெஸ்டர்ஸ் செலிபிரிட்டி பர்சன் அக்செட்ரா அக்செட்ரா ஆக்சுவலி கேள்விப்படுறது மட்டும் இல்லை ரியல் லைஃப்லேயும் நம்ம இதாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆத்தர் நான் இப்போ சொல்ல போகிற மூணு லைனில் நைன்டி நைன் பர்சன்ட் மக்கள் இப்பளோட மென்டாலிட்டியை சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க ரிவார்ட் ஸ்டகல் வேண்டாம் ரிசல்ட் வேணும் ப்ரோசஸ் வேண்டாம் சண்டேல வின் பண்ணணும் ஆனா சண்டை வேண்டவே வேண்டாம் சிம்பிள் இது மாதிரி சேம் டு சேம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களும் நினச்சாங்கன்னா என்ன ஆகும் பர்சன்ட் மக்கள் கூட அவங்களும் சேர்ந்துக்குவாங்க அவங்களும் ஒன்றும் சாதிக்க முடியாது அதுக்கு தான் ஆத்தர் மார்க் ஸ்ட்ராங்லி ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாரு சூஸ் யூர் ஸ்ட்ரகல் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ப்ராப்ளம்ஸை சூஸ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க் எஸ் வாக்கிங் ஜிம்மிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு சின்ன ஸ்ட்ரகல் பட் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் வீணாக போன ஹெல்த்தை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும் பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலன்னா நாளைக்கு ஃபேமிலி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கு மோஸ்ட்லி உங்க எல்லாத்தோட ஆன்சர் என்னவா இருக்கும் எக்ஸாம் டாப்பர் மணி ஹெல்த் ஸ்டேட்டஸ் குட் ஃபேமிலி எக்ஸட்ரா ரைட் இப்போ செகண்ட் கொஸ்டிங் இதெல்லாம் அடையிறதுக்கு என்ன மாதிரி பெயின் வழி தாங்க முடியும் உங்களால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகல் பண்ண ரெடியாக இருக்கீங்க இதுக்கு பதில் நான் உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாலும் வரவே வராது பிகாஸ் ஸ்ட்ரகல் பண்ண யாருமே ரெடி இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் ஜாபை விட்டு பெரிய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி பணம் நிறையா சம்பாதிக்கணும் பட் வீக்லி சிக்ஸ்டி ஹவர்ஸ் ஸ்ட்ரகல் பண்ண யாருமே ரெடி இல்லை அதில் இருக்கிற ரிஸ்க் அன்சர்டனிட்டி ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் அக்செப்ட் பண்ண ரெடி இல்லை இன் ஷார்ட் பிஸ்னஸ் பண்ணி லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும் ஆனால் பிஸ்னஸ் பெயின் வேண்டாம் செலிபிரிட்டியை பார்த்து அதே மாதிரி சிக்ஸ் ஆப்ஸ் நம்மக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது ஆனால் கண்டினியூஸ்லி யோகா ஜிம் டயட்டில் ஸ்ட்ரகல் பண்ண ரெடியாக இல்லை எக்ஸாம் டாப்பர்ஸை பார்த்துட்டு நமக்கும் இது மாதிரி ஃபேமிலி அண்ட் ஸ்கூலில் அப்ரிஷியேஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் டே அண்ட் நைட் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ரெடியாக இல்லை ஸோ உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கணுன்னா நீங்கள் சில ஸ்ட்ரகிள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் ஸ்ட்ரகிலை சூஸ் பண்ணுங்கள் ப்ரெசென்டில் டெம்ப்ரவரி ஸ்ட்ரகல்லாக இல்லை ஃப்யூச்சரில் பர்மனென்ட் ஸ்ட்ரகலான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் பிகாஸ் சுத்தமாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெயின் ஃப்ரீ லைஃப்லாம் வேணும்னா அப்போ கண்டிப்பாக அது டோட்டலி சென்ஸ்லெஸ் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு நீங்களே கேட்குறதுக்கு உங்களுக்குள்ள தைரியம் வேணும் ஒய் ஆக்சுவலி ஐ நீட் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா யாருக்காக பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன் அது நஜமாவே தேவையா சிம்பிள் இந்த கொஷின் உங்கள் லைஃப் பர்ஸ்பெக்டிவே மாற்றிடும் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் மேன்ஷன் எப்போ எல்லாம் கிட்டார் சாங் கேட்பாரோ தனக்குள்ளே இமேஜின் பண்ணுவார் நம்மளும் இது மாதிரி கிட்டார் வாசிச்சா நல்லாயிருக்குமே க்ரௌட் எல்லாம் அசந்து போவாங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மாதிரி ராக் ஸ்டார் மாதிரி தெரியும் பட் அந்த விஷயத்தில் அவர் ஃபெயிலியர் சந்தித்தார் எதுக்குன்னா கிட்டார் வாங்கிட்டாரு தினம் நாலு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அவரே மாதிரி இன்னும் நிறைய கிட்டாரிஸ்ட்டை சந்திச்சு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அவங்க கூட ரிஹர்சல் பண்ண வேண்டியது இருந்துச்சு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஃபிங்கர் பெயின் அக்செப்ட் பண்ண முடியலை ஸோ இந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பிடிக்கல அண்ட் கிட்டார் வாசிக்கிறது ஃபேல் ஆகிட்டார் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஆத்தருக்கு தேவைப்பட்டது ராக் ஸ்டார் இமேஜ் அண்ட் ஃபேன் ஃபாலோவிங் மட்டும்தான் ஸோ ஹீ வாஸ் கிவிங் ஃபாக் டு அதர் பீப்புள் ஃபார் இஸ் ஹாப்பினஸ் ஆத்தர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே சோஷியல் நெட்ஒர்க்கிங் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தேவை இல்லைன்னாலும் நிறையா விஷயம் பண்ணுறோம் சினிமா டைலாகில் சொல்லணுன்னா அந்த நாலு பேருக்காக இட் மீன்ஸ் யூ ஆர் கிவிங் சோ மச் ஃபக் டு அதர்ஸ் அதுக்காக எதுவுமே சாதிக்க கூடாதுன்னு சொல்ல வரல கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஆனால் உங்களுக்காக மற்றவங்களுக்காக இல்லை சிம்பிள் உங்களோட தேவையான நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆகணும் உங்க பையன் நல்லா படிக்கணும் பிகாஸ் நாலேஜ் அண்ட் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அவனோட ஃபியூச்சர்க்காக உங்க பக்கத்து வீடு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்காக இல்ல ஓகே பணம் நிறைய சம்பாதிக்கணும் பிகாஸ் லைஃப் ரன் பண்றதுக்காக அது தேவை மற்றவங்களுக்காக மனசில் நினச்சி எந்த கோல்ஸும் டிசைட் பண்ணுறது அவுட்ரீச் அவுட்ரீச் ஃபீலிங் அந்த பிளெஷர் நல்லா தான் இருக்கும் பட் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மல் மோடுக்கு நீங்கள் வந்துருவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டி போட்டு படிக்கிறீங்க ஓகே அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுதோ எல்லாமே பண்ணுறீங்க ஃபுல் ஃபோக்கஸ் எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ஸ் உங்கள் எய்ம் ஃபஸ்ட்டு வர்றதுல இருக்கு பட் ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டா கூட கொஞ்சம் டைமுக்கு தான் அந்த குட் ஃபீலிங் பிளஷர் இருக்கும் பிகாஸ் இட்ஸ் அவுட் ரீச் அட் த சேம் டைம் நாலேஜ் அண்ட் பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் பண்றதுக்கு படிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் சரி அந்த ஃபீலிங் லைஃப் லாங் இருக்கும் பிகாஸ் இன் திஸ் கேஸ் யூ ஆர் ட்ரைங் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் என்னோட காலேஜ் டேஸ்ல ஐபிஎல்ல சிஎஸ்கே வின் பண்றப்போ என் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருப்பான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பான் சிஎஸ்கே தோந்துட்டா ரொம்ப அப்செட்டா இருப்பான் அதுக்கு ரீசன் என்னன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வேற டீமை சப்போர்ட் பண்றதுனால இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் போட்டி சிஎஸ்கே வெஸ்ட் மும்பை இண்டியன்ஸ்க்கு கிடையாது அவனுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்கும் தான் மேட்சுக்கும் நம்ம லைஃபுக்கும் எந்த சம்மதமும் இல்லை இருந்தாலும் மேட்சஸ் ஆக்டர்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் ரிலீஜியன் காஸ்ட் நம்ம இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு ரைட் விச் இஸ் அவுட்ரீச் பிகாஸ் வி ஆர் கிவிங் சோ மச்ர் பட் அட் த சேம் டைம் தோனி பிளேயிங் ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா இ வின்ஸ் ஃபார் இஸ் டீம் அண்ட் ஹிம்செல் டே பை டே கேமை நல்லா அப்சர்வ் பண்ணி அதை நல்லா புரிஞ்சு அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸ் போடுற ஒரு பர்சனாலிட்டி பட் மேட்ச் வின் பண்ணாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஆனஸ்டாக இருப்பார் லைக் ஓல்ட் ஸ்டேடியம் கை தட்டி தோனி தோனின்னு கிளாப்பிங் அண்ட் சியரிங் பண்ணாலும் இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி கேலி செய்தாலும் சரி இ நெவர் கிவ் ஃபக்ஸ் டு அதர்ஸ் அதுக்கு தான் பெஸ்ட் கேப்டன் லீடர் பிளேயராக இருக்க முடிஞ்சது திஸ் எக்ஸாம்பிள் சேஸ் தி ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் நான் இந்த புக் லாக்டவுன் பீரியடில் தான் படித்தேன் நான் மல்டிபிள் டைம் படித்த சில புக்ஸில் ஒரு புக்கு தான் தி ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் நான் பார்ட் ஒன் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கண்ணத்தை ஓங்கி அறிஞ்ச மாதிரி நிறையா ப்ராக்டிக்கல் அண்ட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி ஆத்தர் பேசியிருக்காரு அதுக்கு தான் ரெண்டு பார்ட் டிவைட் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுனேன் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் நேரம் வந்திருக்கும் இது மாதிரி இன்னும் எஜுகேஷன் ஃபைனான்ஸ் ஆர் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் மிஷன் ஃபைவ் கிரியேஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் எம் ஃபை சி சேனல் நான் சொன்ன விஷயம் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான மோட்டிவேஷனல் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க மிஷன் ஃபைவ் கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மிஷன் ஃபை கிரியேஷன்ஸ்